சுபத்திரை மாதே புறங்கொண்டே போவதற்கு இனி என்ன வழி என்று கேட்டில் உபாயம் இறைஞ்சினைத்தே உரைப்பான். அந்த கண்ணன் இல்லாத தலைவனை கொஞ்சிட காலும் வந்துவேண்டி வந்திங்கு உன்னை உன்னை அடைந்தேன் எளிதில் உபாயம் ஒருத்தனையே உரைப்பான். காலகத்தை சுற்றும் நாளிலும் நெஞ்சில் கலக்கம் இல்லாத செய்வான். பெருஞ்சேனை தலை நின்று போர் செய்யும் போதில் தேர் நடத்தி கொடுப்பான். என்றும் உன்னை வருவிலும் வருவிலும் நோய் வரும் போதிலே முற்றம் அறிந்து சொல்வான். நெஞ்சம் ஈனக்கவலைகள் எழுதிடும் போதில் இடம் சொல்லி மாற்றுவான். என்றன் உன்னை வருவிலும் நோய் வரும் போதிலே முற்றம் அறிந்து சொல்வான். நெஞ்சம் ஈனக்கவலைகள் எழுதிடும் போதில் இடம் சொல்லி மாற்றுவான். விளைக்கும் வழி சொல்ல வேண்டும் என்றால் ஒரு விளைக்கும் வழி சொல்ல வேண்டும் என்றால் ஒரு பேச்சினிலே சொல்லுவான். உழைக்கும் வழி வினையாடும் வழி பயன் உண்ணும் வழி உரைப்பான். அழைக்கும் பொழுதில் போக்கு சொல்லாமல் அரைநொடிக்குள் வருவான். மலைக்குடை பசி நேரத்து உணவு என்று வாழ்க்கைக்கு எங்கள் கேட்ட பொழுதில் பொருள் கொடுப்பான். சொல்லும் கேள்வி பொறுத்திடுவான். இனி ஆட்டங்கள் காட்டியும் பாட்டுக்கள் பாடியும் ஆறுதல் செய்திடுவான். என்ற நாட்டத்தில் கொண்ட குறிப்பினை இத்தென்று நான் சொல்லும் முன்னர் உணர்வான். அந்த கூட்டத்திலே இந்த கண்ணனை போல் அன்பு கொண்டவர் வேறு உள்ளவர். உள்ளத்திலே கர்வம் கொண்ட போதிலே ஓங்கி அடித்திடுவான். நெஞ்சிலே களத்தை கொண்டு ஒரு வார்த்தை சொன்னால் அங்கு காடி உணர்ந்திடுவான். பள்ளத்திலே நெடுநாள் அழுக்கிற்ற பாசையை ஏற்றிவிடும் பெரு வெள்ளத்தை போல் சிறு பள்ளத்திலே நெடுநாள் அழுங்கிற்ற பாசியை ஏற்றிவிடும் பெரு வெள்ளத்தை போல் அருள்வார்த்தைகள் சொல்லி மெலிவு தவிர்த்திடுவார். சின்ன குழந்தைகள் கூட சிரித்து விளையாடியை கழித்துவான். வண்ண மகளை வசப்பதை பல மாயங்கள் சொல்லிடுவான். அப்படியே நடவாவிலே மிக சொல்ல இழத்திடுவான். கண்ணன் தன்னை இழத்து விடையில் ஐயவோ இனி உலகத்தில் கோபத்திலே ஒரு சொல்லி சிரிப்பு குளிர்ச்சி செய்திருவான். மனஸ்தாபத்திலே ஒரு சொல்லி மகிழ்ச்சி கலக்கிற செய்திருவான். ஆபத்திலே வந்து பக்கத்திலே நின்று அதை விளக்கிடுவான். தீபத்திலே விழும் பூச்சியை போல் வரும் தீமைகளை கொன்றிடுவான். உண்மை தவறி நடப்பவர் தம்மை உதைத்து நசுக்கிடுவான். அருள் உண்மைதான் அவன் மாத்திரம் பொய்கள்.